வெரிகோசல் என்றால் என்ன? வெரிகோசல் என்பது விந்தணுக்களை வைத்திருக்கும் தோலின் தளர்வான பையில் உள்ள நரம்புகளின் விரிவாக்கம் ஆகும். இந்த நரம்புகள் விரைகளில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கொண்டு செல்கின்றன. விதைப்பையில் இருந்து திறம்பட சுற்றுவதை விட நரம்புகளில் இரத்தம் தேங்கும் போது ஒரு வெரிகோசல் ஏற்படுகிறது. வெரிகோசல் பொதுவாக பருவமடையும் போது உருவாகிறது மற்றும் காலப்போக்கில் உருவாகிறது. அவை சில அசௌகரியம் அல்லது வலியை ஏற்படுத்தலாம், ஆனால் அவை பெரும்பாலும் அறிகுறிகள் அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தாது. வெரிகோசல் ஒரு விந்தணுவின் மோசமான வளர்ச்சி, குறைந்த விந்தணு உற்பத்தி அல்லது மலட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கும் பிற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். இந்த சிக்கல்களை தீர்க்க வெரிகோசல் சிகிச்சைக்கான அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படலாம். இந்நோயின் அறிகுறிகள் யாவை? ஒரு வெரிகோசல் பொதுவாக ஸ்க்ரோட்டத்தின் இடது பக்கத்தில் ஏற்படுகிறது மற்றும் பெரும்பாலும் எந்த அறிகுறிகளையும் உருவாக்காது. சாத்தியமான அறிகுறிகளில் கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவை அடங்கும்: வலி, விதைப்பையில் ஒரு நிறை, வெவ்வேறு அளவிலான விதைகள், கருவுறாமை, மருத்துவரை எப்போது அணுக வேண்டும், ஆண் குழந்தைகளுக்கான வருடாந்திர ஆரோக்கிய வருகைகள் விந்தணுக்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை கண்காணிக்க முக்கியம். இந்த சந்திப்புகளை திட்டமிடுவது மற்றும் வைத்திருப்பது முக்கியம். பல நிலைமைகள் வலி, வீக்கம் அல்லது விதைப்பையில் ஒரு வெகுஜனத்திற்கு பங்களிக்கலாம். இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான நோயறிதலை பெற உங்கள் சுகாதார வழங்குநரை பார்க்கவும். இந்நோயின் சிகிச்சை முறைகள் யாவை? வெரிகோசெல்லுக்கு பெரும்பாலும் சிகிச்சை தேவையில்லை. மலட்டுத்தன்மையை அனுபவிக்கும் ஒரு ஆணுக்கு கருவுறுதல் சிகிச்சை திட்டத்தின் ஒரு பகுதியாக வெரிகோசெல்லை சரி செய்வதற்கான அறுவை சிகிச்சை செய்யலாம். 15 வயதினர் அல்லது இளைஞர்களுக்கு பொதுவாக கருவுறுதல் சிகிச்சையை நாடாதவர்கள் ஏதேனும் மாற்றங்களை கண்காணிக்க ஒரு சுகாதார வழங்குநர் வருடாந்திர சோதனைகளை பரிந்துரைக்கலாம். பின்வரும் சூழ்நிலைகளில் அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படலாம்: தாமதமான வளர்ச்சியை காட்டும் விரை, குறைந்த விந்தணு எண்ணிக்கை அல்லது பிற விந்தணு முறைகேடுகள் பொதுவாக பெரியவர்களில் மட்டுமே சோதிக்கப்படும், நாள்பட்ட வலி மருந்துகளால் நிர்வகிக்கப்படவில்லை. அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சையின் நோக்கம் இரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமான நரம்புகளுக்கு திருப்பிவிட பாதிக்கப்பட்ட நரம்புகளை மூடுவதாகும். மற்ற இரண்டு, தமனி மற்றும் நரம்பு அமைப்புகள் விதைப்பையில் இருந்து இரத்த ஓட்டத்தை வழங்குவதால் இது சாத்தியமாகும். சிகிச்சை விளைவுகளில் பின்வருவன அடங்கும்: பாதிக்கப்பட்ட விரை இறுதியில் அதன் எதிர்பார்க்கப்படும் அளவுக்கு திரும்பலாம். ஒரு டீனேஜரை பொறுத்தவரை விந்தணு வளர்ச்சியில் பிடிக்கலாம். விந்தணுக்களின் எண்ணிக்கை மேம்படலாம் மற்றும் விந்தணு முறைகேடுகள் சரி செய்யப்படலாம். அறுவை சிகிச்சையானது கருவுறுதலை மேம்படுத்தலாம் அல்லது சோதனை குழாயில் கருத்தரிப்பதற்கு விந்து தரத்தை மேம்படுத்தலாம். அறுவை சிகிச்சை முறைகள்: மைக்ரோஸ்கோபிக் வெரிகோசெலெக்டோமி, லேபராஸ்கோபிக் வெரிகோசெலெக்டோமி,